அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹாய், நான் ஜாஸ்மின். வாங்க இன்னைக்கு ஐஎல்ஸில் ஒரு சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம். அதாவது லிசனிங் மாடியூலை பற்றி நான் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல, அதாவது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஐஎல்ஸுக்கு நிறைய காலங்கள் தேவை, அதாவது நிறைய மந்த் நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. அதாவது 1 வீக் நாம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஐஎல்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஏன்னா ஒரு வாரங்கிறது 8 டேஸ் இல்லையா, இந்த 8 டேஸ் இருந்தால் போதும் நம்ம ஐஎல்ஸை நல்ல ஸ்கோரோடு நம்ம எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு சில ஸ்கில்ஸ் வேணும். அந்த ஸ்கில்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆர்வமும் ஆவலும் இருக்க வேண்டும். அதை நம்ம ப்ராக்டிஸுக்கு செயல்படுத்தணும். அதாவது அதுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைன்னு பார்த்தா 2 மாதம் இல்லைனா 3 மாதம் தேவைங்க, கண்டிப்பாக தேவை. 2 மந்த் ஆர் 3 மந்த் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அது வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருப்பேன், அதை போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸும் தேவையில்லை, எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணாமல் நல்ல ஒரு ஸ்கோரோடு நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஐஎல்ஸை. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னென்னா, பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது, பேசிக் அனிமேட்டடு மூவிஸை பாருங்கள். அந்த மூவிஸை பார்க்கும்போது என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் நான் இப்போ கொடுக்குறேன். அதாவது இங்கே நான் கொடுக்குற இந்த படம் எல்லாமே இங்கிலீஷ் மூவி. ஒரு 2 படத்தை செலக்ட் பண்ணாவே போதுங்க. அந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஏன்னா அந்த வேர்ட்ஸை அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, எங்கேயெல்லாம் அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறமேலு அந்த படத்தை பார்க்கும்போது சப்டைட்டில்ஸை கண்டிப்பாக படிக்காதீங்க. முதல் முறையாக நீங்கள் பார்க்கும்போது ஆடியோ மட்டும் கேளுங்க. இப்போ சப்போஸ் அந்த வேர்டு உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் மறுபடியும் பின்னாடி போயிட்டு மறுபடியும் திருப்பி பாருங்க, கேளுங்க. ஏன்னா நம்ம எத்தனை முறை எவ்வளோ நேரம் நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, யாரும் பனிஷ் பண்ண போகிறதில்ல, யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா இந்த டைம் நம்மளுடையது, நம்முடைய டைமை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் வேண்டி எத்தனை முறை வேணும்னாலும் நம்ம கேட்கலாம் அதை. அதனால் அதை எத்தனை முறை வேணும்னாலும் அதை நம்ம கேட்கலாம். அதனால் நம்மளுடைய விருப்பம் தான், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அதனால் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது சப்டைட்டிலோட பாருங்கள். அப்போ ஏன் அந்த சப்டைட்டிலோட பார்க்க சொல்கிறேன்னு சொன்னால், 2வது முறை ஏன்னா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த மூவியை சொல்கிறத, நம்மளுக்குள்ளேயே நாம் எவால்வேட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு அப்சர்வ் பவர் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு அந்த இன்னொன்று ஒன்று, சப்டைட்டிலில் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த வேர்ட்ஸுக்கு என்ன லெட்டர்ஸ் இருக்குன்றத கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரைட்டிங்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த படத்தை யாருக்கிட்டனா இங்கிலீஷ்லேயே சொல்லி பழகணும். நம்ம வந்து ஒரு செயல், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரியே இந்த ஐஎல்ஸுக்காக, அதை எந்த வகையில் நம்ம ரீடிங்க்கு யூஸ் பண்ண முடியும், எந்த வகையில் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் எப்படி நம்ம ஸ்பீக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதையும் நாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் நமக்குள்ளேயே. பாருங்கள், எந்த ஒரு இது, இப்போ ஒரு மூவியை நான் பார்த்தேன், அந்த மூவியை நான் பார்க்கும்போது கேட்குறதுல எனக்கு வந்துருச்சு, அப்போ லிசனிங் தெரியுது, லிசனிங்கில் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதே போல் சப்டைட்டிலை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி பண்ணணுங்கிறது ரைட்டிங்க்கு யூஸ் ஆகுது. அதே போல் எந்த எந்த வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதே போல் ஸ்பீக்கிங்க்கும் இதை அவங்க எப்படி பேசுகிறாங்க அதையும் நம்மளுக்கு தெரியறனால நம்ம அதை ஸ்பீக்கிங்க்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி ப்ரிப்பேர் நான் வந்து இப்படி தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்குள்ளேயே நம்ம நாமளே எவால்வேட் பண்ணிக்க நம்மளால் முடியும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே நினைக்கிறது இல்லை எனக்கு யாருமே இல்லை, நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முடியல சொல்லி நம்ம நினச்சோம்னா, நமக்கு நாமளே ஒரு கண்ணாடி மிரருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லலாம் நாம். அப்போ ஸ்டோரியை நம்ம சொல்லிக்கும் போது அந்த ஃப்ளூயன்சி ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம உடனே நான் வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், நீங்கள் வந்து சவுதியில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, இங்கிலீஷில் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு வேளை ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சவுதி டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. இங்கே அரபியில் தான் பேசுவாங்க. அதே போல் நிறைய இந்தியன் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா டியூட்டியில் எல்லாருமே அவங்களுடைய லாங்குவேஜ் தான் அவங்க பேசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம இங்கிலீஷை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், டியூட்டிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் வரும். பஸ் வரும்போது 20 மினிட்ஸ் ஆகும் எங்களுக்கு போய் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு சேர்கிறதுக்கு. அந்த 20 மினிட்ஸும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் என்ன பண்ணணும், எப்படி என்னுடைய டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் என்ன பண்ணணுன்ற ஒரு பிளானை அங்கேருந்து இங்கிலீஷில் என்குள்ளேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக வருவாங்க, ஆனால் அந்த நேரத்தில் நான் அப்படி தான் என்னுடைய டைமை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே போல் டியூட்டியில் போனாலும் எல்லாருக்கிட்டேயுமே இங்கிலீஷில் தான் பேசுவேன். ஏன்னா இது என்னுடைய சாய்ஸு, நம்மளுடைய சாய்ஸு. நம்மளுடைய நாலேஜை நாம் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால் வேண்டி நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு அக்கமடேஷனுக்கு நான் வரும்போது அதே போல் நான் என்னையெல்லாம் செஞ்சேனோ அதையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வருவேன் இங்கிலீஷ்லேயே. அதே போல் நான் இப்போ ரூமுக்கு போயிட்டு நான் என்ன செய்யணுங்கிறதையும் அப்படியே நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இப்படி பண்ணும்போது எனக்கு மிஸ்டேக்ஸு வர்றது குறையும். இந்த மாதிரி தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோலேயும் பேசிக் அனிமேட்டட் மூவிஸை ஒரு சிலதை கொடுக்குறேன். அதே போல் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த மூவியை ஏன் நான் வந்து ஆடியோ மட்டும் முதல்ல கேட்க சொல்கிறேன்னா, இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னு சொன்னால், நம்மளுக்கு லிசனிங் மாடியூலில் ஒருத்தர் பேசுகிற மாதிரியும் இருக்கும், ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரியும் இருக்கும். அதே போல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசும்போது பேசுகிற மாதிரியும் இருக்கும். அப்போ அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஒரு ரீசனுங்க. அதனால் வேண்டி நான் சொன்ன இந்த மூவிங்களை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, உங்களை நீங்கள் எவ்வளோ எவால்வேட் பண்ணிக்கிறீங்கன்றத எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. என்னுடைய அடுத்த டிப்ஸை அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். பிடித்திருப்பின் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.